ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடுக்கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. கை கால் சுகத்தோட இந்த உலகத்தில் நாம் நல்ல முறையில் பிறந்திருக்கோம். நாம் ஒவ்வொரு மனிதனும் நல்ல எண்ணங்களோட செயல்படணும், நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நாம் இந்த உலகத்தில் அதாவது வந்துட்டு உறவுகளோட சந்தோஷமாக வாழ பழகிக்கிறனோ, அதாவது வந்துட்டு நான் அம்மாட்ட பேச மாட்டேன், அப்பாட்ட பேச மாட்டேன், அன்னைகிட்ட பேச மாட்டேன், அக்காட்ட பேச மாட்டேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் தயவுசெய்து மாற்றிக்கங்க. அதாவது வந்துட்டு உறவுகளோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாதிப்புனா, அதாவது வந்துட்டு உங்கள் இரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் அவங்க ரத்தம் துடிக்கும், அதாவது மூன்றாவது நபருக்கு அது துடிக்காது. ஆகையால் நாம் உறவுகளோட சந்தோஷமாக வாழ பழகிக்கிறனும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதாவது அடுத்த நொடியே என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதாவது திடீர்னு எதுவும் நடந்துடலாம். அதாவது நீங்கள் லட்சம் கோடிகள் பணம் வச்சுருந்தாலும், அதாவது வந்துட்டு நீங்கள் வாழ போகிற காலகட்டம் முதல்ல இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் தான். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு உறவுகளோட சந்தோஷமாக வாழ பழகிக்கங்க. அதே மாதிரி கெட்ட எண்ணம், கெடுதல், பழிவாங்கும் நோக்கம் இதெல்லாம் மனசில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிக்கங்க. அதாவது எதிரிகள்னு பார்க்க போனால் உங்கள் உறவுகளில் தான் இருப்பாங்க. நீங்கள் அவர்களை தண்டிக்கணும்னு நோக்கத்தில் செய்வினைகளில் இறங்கிறாதீங்க. அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது வந்துட்டு அவங்க தவறு செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் இறைவன் இடத்துல முறையிடுங்க. அந்த தண்டனை வந்து இறைவன் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது வந்துட்டு நாம் ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதர்களாக வாழணும். அதாவது அடுத்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் வாழணும். அடுத்தவர்கள் பாராட்டும்படியே நம்ம வாழணும். அப்போ தான்